Hi friends, welcome to my channel. நாம் இன்னைக்கு முட்டை கிரேவி எப்படி குயிக்காக பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். 10 நிமிஷம் தான். நம்ம மசாலாவெலாம் ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தேவையான மசாலா இது தான், இந்த பொருள் தான். இதை எடுத்துக்கணும். முட்டையை, நமக்கு தேவையான முட்டையை வேக வச்சு அதை வந்து ஃப்ரை பண்ணணும். வேக வச்ச முட்டையை உப்பு போட்டு முட்டையை வேக வச்சுட்டு உரிச்சிட்டு மசாலா கொஞ்சமாக எண்ணெயை போட்டு அதில் வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். அதில் அந்த முட்டையை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கிரேவிக்கு தாளிக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் இதை எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு தாளிக்கிற பொருள் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு தாளிக்கிறதுக்கு போட்டு அது பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாயும் கலந்து, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் அதில் கலந்து எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்துக்கணும். நான் வந்து வெங்காயம், தக்காளி எல்லாம் கூட ஒன்று ரெண்டாக பேஸ்ட் மாதிரி தான் அரைச்சி வச்சுருக்கேன் கொறு கொறுன்னு. அது குயிக்காக நம்ம ரெடி பண்ணிடலாம். அதோட வந்து அந்த பேஸ்ட் வந்து திக்னஸ் கொடுக்கும். அதனால் எல்லாத்தையும் இப்படி அரைச்சி தான் எடுத்துருக்கிறேன். அந்த வெங்காயமும் போட்டு, வெங்காயம், அந்த தக்காளி எல்லாத்தையும் போட்டு அரைச்ச விழுது அதில் கலந்து அதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். அதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இது பச்சை வாசனை போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மசாலாவை கலக்கணும். மிளகாத்தூள் வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சத்தூள் அதெல்லாம் வந்து நம்மளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துங்க. திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு தேவையான உப்பையும் போட்டு நம்ம மசாலா அந்த தக்காளி வெங்காயம்லாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த தண்ணியை கலந்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூடுதல் தண்ணி வேணும்னா கூட கலந்து அதை நல்லா கொதிக்க விடணும். இந்த பச்சை வாசனைலாம் போய் நல்லா எண்ணெய்லாம் மேலே வர மாதிரி கொதிச்சு வரும். அந்த தேவையான திக்னஸ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முட்டையும் எடுத்து அதில் கலந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். கொதிக்க வச்சதுக்கப்புறம் தேவையானதை பார்த்திங்களா, இந்த திக்னஸ் வந்ததுக்கப்புறமா முட்டை இதுக்கப்புறம் இதில் வந்து கலந்துடலாம். முட்டையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம இதை பரிமாற நம்ம பயன்படுத்திக்கலாம். இது வந்து டிஃபனுக்கும் சாப்பாட்டுக்கும் ரெண்டுக்குமே நல்லாயிருக்குங்க. சின்ன பசங்களுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. காரம் மட்டும் தேவையான அளவு போட்டுக்கிட்டிங்கன்னா குட்டி பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் குயிக்காகவும் செஞ்சிடலாம். 10 நிமிஷம் தான். அந்த மசாலாவை மட்டும் நம்ம கொஞ்சம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டோன்னா நம்ம இதை குயிக்காக ரெடி. இந்த மசாலாவெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு போனோன்னா 10 நிமிஷம் தாங்க நமக்கு சூப்பரான சுவையான முட்டை கிரேவி ரெடிங்க. செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.